நம்மோடு அடுத்து நான் உங்களுக்கு முன்னாடி பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா நம்ம இணைப்பில் வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். கருத்து கணிப்பு முடிவுகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கும், எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு உற்சாகம் கொடுத்துருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தான் பதட்டமா இருக்காங்க. ஏன் பதட்டமாறாங்கன்னு தெரியல. அதாவது நம்ம திமுக அன்பு சகோதரர் ஹபீஸ் அவர்கள் பேசும்போது பேசினாரு, நீங்க தான் பெரிய கட்சியாச்சு, தனியா நில்லுங்க, தனியா நிக்க முடியாதான்னு சொல்லிட்டு. அது யார் சொல்றாங்கன்னா, கட்சி தொடங்கினதுல இருந்து ஒரு தேர்தல கூட தனியா சந்திக்க திராணி இல்லாத திமுக சொல்லுது. இப்ப மோடி அவர்கள் குஜராத்ல 3-4 முறை முதலமைச்சரா இருந்தாருன்னா தனியா பிஜேபி வச்சுதான் முதல்வர் ஆனார். எந்த கூட்டணி கட்சியும் கிடையாது. மத்தியில 2 முறை ஆட்சி அப்ப கூட தனி பெரும்பான்மையோட நாங்க ஜெயிச்சுதான் வந்திருக்கோம். அப்கோர்ஸ் கூட்டணி கட்சிகளும் இருந்தாங்க. இப்போ தேசிய அளவுல கணக்கு என்னன்னா, 190 இடங்கள்ல பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் நேரடியான மோதல். அந்த 190 இடங்கள்ல குறைந்தபட்சம் 180 இடங்கள் ஜெயிப்போம் அப்படின்றது இப்ப சமீபத்துல எங்களுக்கு இருக்கக்கூடிய ரிப்போர்ட். அதனால தனி பெரும்பான்மையா பிஜேபி வராததுனால கூட்டணியை சேர்க்கிறாங்க அப்படின்றது தவறான கருத்து. 400 இடங்களை வெல்ல வேண்டும் அப்படின்னு பிரதமரே நேரடியா பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு, நாங்க யாரும் சொல்லல, பிரதமரே சொன்னதுனால அந்த கணக்கை எட்டுவதற்காக சில கூட்டணிகளை சேர்க்கிறோம் கழிக்கிறோம் இதெல்லாம் பண்றோம். இப்போ இண்டி கூட்டணியிலிருந்து கட்சிகள் ஏன் விலகி வருகிறார்கள் அப்படின்றத அவங்க யோசிக்கணும். ஏனென்றால் உங்களுக்கு தெரிஞ்சு மோடிக்கு பெரிய எதிர்ப்பலை இருக்கு. இந்தியா முழுக்க மோடி தோக்க போறாரு, பிஜேபி தோக்க போதுன்னா அப்ப எதற்காக இண்டி கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியே போறாங்க அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது, தமிழகத்தை எடுத்துட்டோம்னா தமிழகத்துல இடங்களை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் எல்லாருமே பேசினாங்க. ஆனா இந்த முதல்ல இந்த கருத்து கணிப்பு உண்மையா பொய்யா நம்புறமா நம்பலையா, அது வந்து இரண்டாவது பட்சம். அது நம்பலைன்னா இந்த விவாதமே தேவையில்லை. இந்த கருத்து கணிப்பு இப்படி சொல்லி இருக்கு, அதை மையப்படுத்தி இந்த விவாதம் நடத்துறோம் நம்ம. மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிரதமர் சொல்றார். ஆனால் இந்த கருத்து கணிப்பில் கூட ஒரு கருத்து கணிப்பில் 366, ஒரு கருத்து கணிப்பில் 304. நீங்கள் எதிர்பார்க்கிற இல்லது நம்பிக்கையாக இருக்கிற அந்த இடங்கள் கூட கருத்து கணிப்பில் குறைவாக இருக்கிறது. ஒன்று, இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் என்பது சந்திரபாபு நாயுடு சந்திப்பதற்கு முன்பு, ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரனை கைது செய்யப்படுவதற்கு முன்பு, இன்னும் 2-3 மாதங்கள் தேர்தலுக்கான காலம் இருக்கிறது, அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்றெல்லாம் சொல்றாங்க. இல்லை, இதில் ஒரு கருத்து கணிப்பு நிதிஷ்குமாரும் சேர்றதுக்கு முன்னாடியே சாம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க. அடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் 6 சேர்றாங்க. இன்னும் தேர்தலுக்கு ரொம்ப நாள் இருக்கே, இன்னும் நிறைய கட்சிகள் சேர்ந்துச்சுன்னா 366-400 ஆகிடுப்போது. அது வித்தியாசம், அது முக்கியம் இல்லை. இப்போ நான் தமிழ்நாடு பற்றி பேசுகிறேன்னா அப்படியே குறைவாகவும் வரலாம்ல, இப்படியும் போகலாம்ல, 400 வரலாம் இல்ல 300 கீழே போகலாம். நாங்க நம்பிக்கையோட இருக்கோம், நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்க, இப்ப தமிழ்நாடுல இடங்கள் பத்தி எல்லாரும் பேசணும், ஆனா வாக்கு சதவீதமும் அந்த கருத்து கணிப்புல, இந்த 2 கருத்து கணிப்பு போக வேற 2-3 வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு விவாதத்துல இந்த டைம்ஸ் நவும் இந்தியா டுடே ரெண்டுமே கருத்துல எடுத்துக்கிட்டா கூட, ஒரு கருத்து கணிப்புல வந்து பிஜேபிக்கு 15% வாக்கும், இன்னொரு கருத்து கணிப்புல 20% வாக்கும்னு சொல்லிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல பிஜேபி கூட்டணிங்கிறீங்க, என்டிஏங்கிறீங்க, தமிழ்நாட்டுல இருக்கா, யார் இருக்கா அந்த கூட்டணி கேக்குறாங்க. அதான் சொல்றேங்க, அதுல ஒரு சேனல்ல கூட்டணின்னு சொல்லல, பிஜேபி மட்டும்தான் சொல்றாங்க. பிஜேபிக்கு மட்டுமான வாக்கு 15% அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னுடைய கருத்து என்னன்னா, 1957 திமுக வந்து போட்டி போடும்போது கூட 14% வாக்குதான் வாங்கினாங்க. அடுத்த தேர்தலில் எதிர்கட்சி, அதுக்கப்புறமா ஆளுங்கட்சியால வந்தாங்க. அதனால இப்போ பிஜேபி வந்து நீங்க நோட்டா கட்சி, 2% கட்சி, ஆள் வர மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த கட்சி இன்னைக்கு 15%, 20% வாங்குதுன்னா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியை இந்த 2 கருத்து கணிப்பும் காட்டுவதாக நான் பார்க்கிறேன். இப்போ இடங்கள் வெல்வது வெல்லாதது இரண்டாவது பட்சம்,
15% 20% வாக்கு அப்படின்றது எங்க தலைவர் சொல்லிட்டு இருக்கிற அந்த பேச்சு வந்து உண்மைன்னு சொல்ற மாதிரிதான் இப்ப இருக்கு. அவர் சொல்றாரு இல்லையா பிஜேபிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னா 15-20% அவங்க சொல்லும் போது இன்னொரு ரெண்டு கருத்து கணிப்புல கூட இதை ஒட்டியே சொல்லியிருந்தாங்க. அப்ப பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்திருக்கு அப்படின்றத எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுது. அது வந்து எங்களுக்கு சந்தோஷம் என்றால் கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க. சூர்யா நீங்க வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க, ஆனா செப்டம்பர் வரை உங்களோடு கூட்டணியில் இருந்த அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை வந்து ஒரு மண்குதிரை, பாஜக 2% கூட தமிழ்நாட்டில் வாக்கு பெறாதுன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு கேள்வி தாங்க, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நீங்க கேட்ட கட்சியா இருந்தாலும் சரி, அண்ணன் ஹபீஸ் அவர்களுடைய கட்சியா இருந்தாலும் சரி, மத்த யார் இருந்தாலும் சரி, 2% வாக்கு கூட இல்லாத ஒரு கட்சியை பத்தியும் அதனுடைய தலைவரான திரு அண்ணாமலை அவர்களை பத்தியும் 24 மணி நேரமும் ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? திருமாவளவன் அவர்களுக்கு மாநாடு போட்டா கூட 1.5 மணி நேரத்துக்கு பிஜேபி பத்தியே தான் பேசுறீங்க. எங்களை பத்தியே ஏன் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க தான் ஒண்ணுமே இல்லையே, நாங்க உங்களை பேசுறதா? சூர்யா உங்களை பத்தி நான் எப்ப பேசினேன்? அண்ணாமலை பத்தி நான் எப்ப பேசினேன்? நீங்க வந்து 400 ரவுடி நீங்களே நினைச்சிட்டு இருக்கறனால அப்படி ஆயிட முடியல. இல்ல இல்ல நாங்க பேசணுமா? இல்ல இல்ல சூர்யா உங்களுக்கு பேசணுமா? அண்ணாமலை பத்தி சூர்யா சூர்யா உங்களுடைய பதில் முடிச்சிருங்க. நாங்க இல்ல முடிச்சிரட்டும், என்னால கத்த முடியாது அங்க. இல்ல நெறியாளர் அவர்களுக்கு ஒரு கேள்விங்க, நீங்க என்ன சொல்றீங்க பிஜேபிக்கு ஆளு கிடையாது, 10 பேர் கூட வர மாட்டாங்கன்னு கலை சொல்றாரு? இல்ல இல்ல அதிமுக சொல்றாங்க. ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்விதான் சொல்றேன் கேக்குறேன் நானு. எங்களுக்கு தான் ஆள் வரமாட்டாங்கல்ல, 10 பேர் கூட வரமாட்டாங்கல்ல, ஏன் இன்னைக்கு ஜேபி நட்டா அவர்கள் வரக்கூடிய ராலிக்கு பர்மிஷன் கேட்டா இந்த அரசாங்கம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சொல்லிட்டு ஏன் அனுமதி மறுக்கிறீங்க? 10 பேர் தானே வரப்போறோம், அப்புறம் எதுக்கு நீங்க அனுமதி மறுக்கிறீங்க? அப்ப நீங்க எங்களை பார்த்து பயப்படுறீங்கன்னு தானே அர்த்தம்? நேத்து திருவள்ளூர்ல என்ன நடந்தது? சாலை புதுசா போட்டுட்டு இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? அண்ணாமலை வராருன்னு பயந்துட்டு ரோடு போடுறாங்க. அவர் வந்து 4 வார்த்தை பேசிட்டாங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆயிடும், அதனால புதுசா சாலை போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழக அரசியலே அண்ணாமலை அவர்களை சுற்றிதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? எல்லா கூட்டத்திலையும் அண்ணாமலை, எது எடுத்தாலும் அண்ணாமலை, எங்க பார்த்தாலும் அண்ணாமலை அவர்கள். அப்ப வளராத ஒரு கட்சிக்கு, 2% வாக்கு இல்லாத கட்சிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரீங்க? யாருமே எங்களை பத்தி பேசாதீங்க, பேசாம விட்டுட்டு போயிடுங்க. இது வந்து அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஏன் 24 மணி நேரமும் பேசுறாங்கன்னா, எங்களுக்கு ஈர்ப்பு இருக்கின்றது, மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல ஜெயித்து ஆட்சி அமைக்க போகிறோம், அதனாலதானே எங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்லன்னா விட்டுருங்க எங்களை பத்தி. யாரும் பேசலாம்.